தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று திருப்பதி பெருமாளில் ஆழ்வார்களும் ஆச்சாரிகளும் பெரும்பாலான எல்லோருமே எப்படி சொல்கிறோம் திருவேங்கடமுடையான் திருவேங்கடமலையான் திருமலையான் அப்போது பெருமாளுடைய திருநாமம் சீனிவாசன் அது எல்லாம் பல நாமங்கள் இருந்தாலும் மலையை முன்னிறுத்தியே சொல்லப்படுறது திருவேங்கடம் உடையார் திருவேங்கட மலையை அதில் இருக்கிறவன் திருவேங்கடன் திருவேங்கடன் அப்போ என்ன நாம் அந்த மலையை சேவிச்ச மாத்திரத்திலேயே மலை இருக்கிற திசையவோ மலையவோ சேவித்த மாத்திரத்திலேயே நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே அப்படியே போயிடுதுன்னு தான் அர்த்தம் இப்போ இதை அந்த மா அந்த திருவேங்கடம் மலையை நமக்கு அதனுடைய மகிமையும் ராமானுஜர் எடுத்து சொல்கிறார் அன்றைக்கி ராமானுஜர் தன்னுடைய சீடர்கள் எல்லோரோடும் சேர்ந்து திருமலைக்கு எம்பெருமானை சேவிக்க பயணம் திருமலையில் எல்லோரும் கீழ்த்திருப்பதியில் வந்து கபில தீர்த்தம்னு ஒன்று போட்டிருப்பான் அது ஆழ்வார் தீர்த்தம் இப்போ மாற்றப்பட்டிருத்தோம் அங்கே நம்மாழ்வார் தான் அங்கே இருப்பார் அந்த நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணி ராமானுஜரும் சீடர்களும் ஆகலாம் அங்கே இருந்து அங்கே அந்த அருவி குழங்களில் ஸ்நானம் பண்ணி ஆமா நம்மாழ்வார் கைங்கரியம் பண்ணி அங்கேருந்து தான் மலை ஏறுற அப்போது அந்த கைங்கரியம் பண்ணிவிட்டு மலை ஏறணும்னு போகிறபோது எல்லோரும் ஏற ரெடியாகிறா எம்பெருமா எம்பெருமானார் வந்துட்டார்னு எல்லோரும் வந்துடுறான் எல்லா சிலர்களும் வந்துடுறான் அப்போ ராமானுஜர் சொல்கிறார் நீங்கள்லாம் மேலே போங்கோ நான் கீழே வர மேலே வரமாட்டேன் ஏ சுவாமி அழ்வாராதிகள் இங்கே இருக்கா இங்கே சேச்சுன்ட்ருக்கேன் ஆழ்வார் இருக்கார் அந்த மலை மேலே நான் என்ன நான் கால் பதித்து அப்படி வர முடியாது அப்படின்ற இப்போ கால் பதித்து வர முடியாதுன்னா என்ன அதில் திருமங்கை ஆழ்வார் சொல்கிற இந்த மலையை எப்பாவும் பலவும் இவையே செய் நினைந்தொழிந்தேன் என்ன பாவம் பெரிய பாவம் உபபாவம் மகாபாவம் அதிபாவம் உபபாவம் உபபாவம் மகாபாவம் இப்படி பலவிதமான பாவங்களை எப்பாவம் பலவும் இவையே செய் நினைந்தொழிந்தேன் அதையே செஞ்சேன் அதனுடைய வேணம் என்னாச்சு தெரியுமா துப்பா நின்னையே தொடர்ந்தேத்தவும் கிற்கின்றிலே இவ்வளோ செஞ்சதனுடைய பலன்னா ஏதோ தெரியாமல் செஞ்சேன் அறிஞ்சும் அறியாமல் செஞ்சுட்டேன் இப்போ அதை அறிஞண்டோ உன்னை வந்து கதியின் கிடச்சி உன்னையே சே அதை அதை அந்த பாவங்களை மன்னிச்சிக்கணும்னு சொல்லி உன் சரணடையணும் ஒன்றுன்னு அதுக்கு என்னால் என்ன துப்பா ரட்சகம் பண்ண காத்துருக்கிறவனே நின்னடியே தொடர்ந்தேற்றவும் கேட்கின்றேன் இந்த கைகளை கூப்பி நாலு வார்த்தை உன்னுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அது கூட முடியலை செப்பா தின்வரை சூழ் திருவேங்கட மாமலை செப்பா அப்படின்னா என்னென்னா ஆபரணங்கள் நகைகள் வைரம் வைடூரி விலையுயர்ந்த பொருட்களை ஒரு பொற்கூடத்தில் வச்சு காக்கிறதுக்கு அதுக்கு சொல்லுவாள் அதை மாதிரி செப்பா சூழ் திருவேங்கட மாமலை அப்போது எம்பெருமானே பொக்கிஷம் அவனே சகலமும் அவனை காக்கின்ற அரணாக செப்பா சூழ் திருவேங்கட மாமலை அந்த மலைகள் சூழ்ந்து இருக்கிறதெல்லாம் அந்த அபரிதமான நமக்கு காண கிடைக்காத அந்த சொத்தை பாதுகாத்துருக்கு அப்போது அந்த மலையே எம்பெருமானைக்கு அரணாக அங்கே பாதுகாத்துருக்கு அப்படின்னா அதுலேயும் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோன்னு குலசேகரம்படின்னு பெருமாள் சன்னதியில் கருவறைக்கு முன்னாடி உள்ளதை தான் சொல்கிறா நினச்சின்னு இருக்கோம் ஆனால் மலையில் உள்ள எல்லா படிகளும் மலையே அவர் தானாக இருக்கணும்னு என்ன அப்போ சொல்கிறார் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேனாவேன் எதில் பிறையேறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியாதன் சோலை திருவேங்கட மலைமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேன் பிரம்மாவும் இந்திரனோ சிவனோ முறைய யாகம் பண்ணி எங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்கிற அந்த குறைய குறைமுடிப்பான் மறையானான் அப்படிப்பட்ட எம்பெருமான் வெறியாதன் திருவேங்கட மாமலை மேல் திருவங்கட மேல் அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த திருவேங்கடமலையில் போகிற வழியாக நான் இருக்கணும் பெருமாளே அப்படிங்கிற அப்போ அதை ராமானுஜிய சொல்கிறேன் இப்படிப்பட்ட அந்த பாதை எல்லாம் இருக்கிற அதில் நான் எப்படி ஏற முடியும் அப்போ சீடர்கள்லாம் சொல்கிறாள் நீங்கள் போகலன்னா நாங்களும் போகல சரி எப்படி நம்ம வந்து முக்தி அடைஞ்சு பெருமாட்ட போகிறபோது அந்த ஆதிசேஷன் மேலே தானே பள்ளி கொண்டிருக்கார் நம்ம அதை அப்படி க மிதித்து மேலே ஏறி ஆண்டாள்லாம் நம்ம காமிச்சாலே அசைத்துள்ள அதை மாதிரி நாமும் போவோன்னு அவர் முடந்தாளிட்டு அங்கே படி ஏறுற ஏறும்போது அங்கே உள்ளவா எல்லாரும் வந்து எம்பெருமா எம்பெருமானாரை வந்து வரவேற்கிறான் பெரிய திருமலை நம்பி வரார் வந்து கேட்குறார் சுவாமி இந்தாங்க தீர்த்த பிரசாதம்னே அவர் பார்க்குறார் நீ பெரியவர் உம்மை விட யாராவது சிறியவராக இருந்தால் கொடுக்கக்கூடாதா வந்து நீரையும் சிரமப்படணும்னு திரும்பி பார்த்தேன் என்னை விட சின்னவை யாரும் கிடையாதுன்னா பார்த்தால் திருவேங்கடமுடையானோம் நாம் அப்படியே திருவேங்குடமுடையான சொரூபத்தோடு வந்து நிற்கிறது அப்படி வேண்டாம் அடியவரூபத்திலேயே நம்ம பெருமாளை எம்பெருமானாரை வரவேற்போன்னு சொல்லி அவரும் திருவேங்கடமலைக்கு கைங்கரி நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற அனந்தாழ்வானுடைய சிஷ்யனா அவதாரம் பண்ணார் அப்படி சின்ன ஒரு சிஷனாக வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தத்தியானம் தயிர் சாதம் அப்புறம் அமிர்தமான பழம் அது மாம்பழம் கொண்டு வந்து வெள்ளி ப அப்படி வெள்ளி பள்ளம்னு சொல்லுவாள் அந்த கிண்ணத்தில் கொண்டு வந்து ராமானுஜர்கிட்ட கொடுக்குறார் ராமானுஜர் பார்த்தார் நீர் யார் அனந்தாழ்வானுடைய சீடன் சீடன் சொன்னால் உடனே வாங்கிட்டு முடியுமா தனியன் சொல்லு பெரியவாளை பார்த்தா எப்பயுமே தான் கேட்பா ஆச்சாரியர் தனியன் சொல்லு அப்படின்னு இப்போ தனியனும் கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும் அப்போ சொல்கிறார் அகிலாத்ம குணாவாசம் அக்ஞான திமிலாபகம் ஆசிரிதா ஆசிரிதானாம்சு சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் இப்படி ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாவுடைய குறை நிறைந்த குணங்களை உடையவரும் அஜானமே இல்லாதவரும் சரணடைந்தவர்களுக்கு அப்படியே அனுகிரகப் பிராப்தியாக இருக்கக்கூடிய அனந்தாழ்வார்னு அந்த தனியினை சொன்னார் உடனே வாங்கிட்டார் ராமானுஜர் அந்த தொத்தியானத்தை சாப்பிட்றது பழத்தோடு சாப்பிட்டு பார்க்குறார் இவர் மறைஞ்சிடறார் வந்தது திருவேங்குடமுடையான்னு ஆச்சு அப்போ திருவேங்குடமுடையான் திருமலையில் ராமானுஜருக்கு காட்சி கொடுத்தவர் அப்படியே தன் சொருபத்தோடு வராமல் தன் சொருபம் எதுங்கிறத நமக்கு வெளிப்படுத்தும் முகமாக அடியார்க்கு அடியான் அப்படிங்கிறதுனால அந்த நாராயண பதத்தினுடைய அர்த்தத்தை நிறைவேற்றும் முகமாக லா அந்த கைங்கரிய பரலாக இருக்கக்கூடிய அனந்தாழ்வாருடைய சீடனாக வந்தார் எப்படி பெரிய திருமலை நம்பி என்ன சின்னவன் யார் இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் தான் இங்கே சின்னவன் அப்படின்னு வந்து அனந்தாழ்வாருடைய அந்த தனியனை சொல்லி கொடுத்தார் அந்த மாம்பழத்தை இன்றைக்கும் அங்கே ராமானுஜர் சாப்பிட்டு அங்கே விதைச்ச அந்த மாம்பழம் இன்றைக்கும் மாம்பழ இதாகவே அங்கே காட்சி கொடுத்துட்டுருக்கு அப்போது திருவேங்கடமுளையான் பல பேர்களுக்கு பலவிதமாக காட்சி கொடுத்துறாள் அதிலேயும் ராமானுஜருக்கு அவருடைய சீடனுடைய சீடனாக காட்சி கொடுக்கறதுலேயே விருப்பம் கொண்டார் அப்போ திருவேங்கடமுடையானுடைய மகிமை எப்படி அப்போது அந்த திருமலைங்கிறது அந்த திரு எம்பெருமானுடைய திருவடியாகவே அந்த திருமலை அடிய அடி அந்த திருவடிங்கிறது பாகவதர்கள் அச்ச மற்றவ எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய நித்தியசூரிகளே ஆறுது அதனால தான் மலைக்கு தான் ஏத்தம் திருமலை தான் அப்போது ஆழ வந்தார் தன்னுடைய சரமதசையில் தசையில் சொல்கிறார் நீ திருப்பதிக்கு போகணுன்னா எப்படிம்மா பண்ணணும் அங்கே குறும்பருத்தை நம்பின்னு அவருடைய அவரை புருஷகாலம் பற்றி அங்கே போய் சரமஸ்லோகத்தை ஆசிரியித்து அங்கே பெருமாளை சேவிக்கணும் கோயிலுங்கிறத திருவேங்கடமுடையான நாம் வந்து சேவிக்கணும்னா அங்கே திருப்பானாழ்வா அவரது புருஷகாரம் பற்றி அங்கே வந்து திருமந்திராத்தத்தை சொல்லி சேவிக்கணும் பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் துயமந்திராத்த திருக்கச்சி நம்பி திருவடிவணிஞ்சு சேவிக்கணும் அப்போது நமக்கு இந்த எம்பெருமானை குறும்பருத்த நம்பியினுடைய திருவடி குறும்பருத்த நம்பி யார் எம்பெருமானுக்கு மண்பானைகளெல்லாம் செய்து கொடுத்த அடியவன் அப்போது அந்த அடியவரை திருவடியை பற்றி தான் இங்கே வரணுன்னா அவக தியான தியா தியாக புஷ்ப மண்டலம்னு பேர் இதில் புஷ்ப மண்டலமாக இங்கே திருவேங்கடமுடையானை சொன்னாலும் அதில் சரமஸ்லோகத்தில் கைவிட மாட்டேன் என்னை சரணடைந்தவனை கைவிட மாட்டேன் சொன்னதால் ஆழ்வாராதிகள் எல்லோரும் எம்பெருமானை திருவேங்கடமுடையானைச் சரணடைந்தார் அப்போது அங்கே சொல்கிறதுல கூட அடியவருக்கு அடியான அடியவரான திருவேங்கட மாமடை கடம் பாவங்களை அப்படி செய்த பாவங்களை கடம் பார்த்த மாத்திரத்தில் தள்ளிடுமா அப்போ பாகவத ஏத்தத்துக்கு திருவேங்கடமுடையான் தானே சாட்சியாக அடியவனுக்கு அடியவனாக அனந்தாழ்வார் ராமானுஜி அடியவர் அனந்தாழ்வார் அவருடைய அடியவராக வந்து எம்பெருமானரை வரவேற்றார் காட்சி கொடுத்தார் அந்த திருவேங்கடமுடையான் திருவடியே சரணம்